ஹலோ எவ்ரிவன். ஓகே, எப்போதுமே இந்த நல்ல நாள் பெருநாள் ஏதாவது வந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்கி சாமி கும்பிடுவோம், அதை அப்படியே வச்சுருப்போம், சம்டைம்ஸ் தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் வச்சுருந்து கொஞ்சம் பழுத்துட்டா கூட செக்கோடோ செய்யலாம். ஸோ என் ஸ்டைலில் எப்படி செக்கோடோ செய்கிறது அப்படின்னு இப்போ நான் காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப அதில் வாழைப்பழம் நிறையா இருக்கும், மாவு கொஞ்சமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா போட்டு மசிச்சு வச்சுக்கோங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி வேணுனாலும் மேஷ் பண்ணலாம், பட் பிளெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்கிட்ட அளவுலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வாழைப்பழம் எவ்வளோ போட்டிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சீனி போட்டுக்குவேன். ஆனால் ரொம்ப சீனி போடல, பிகாஸ் வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி அங்கே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ கொஞ்சமாக தான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் மாவு எடுத்து கொட்ட போகிறோம், துளிர் மாவு, அதாவது கோதுமை மாவு. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மாவு ரொம்ப போடலை, பிகாஸ் எனக்கு வந்து கடையில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக வேணாம், எனக்கு வந்து அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் மாவு கொஞ்சமாக போடுறேன் கம்பேர்ட் டு த பனானா இன் த மிக்சர். இதே நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நம்ம போட்டாகணும். எப்போதுமே வாழைப்பழத்தில் ஏதாவது பண்ணிங்கனாக்கா எசன்ஸ் வெனிலா போடணும், பிகாஸ் ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அது கூட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் போடுங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும், சி ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இன்னொரு இன்க்ரீடியன்ட், இது ஆப்ஷனல், எனக்கு ரொம்ப பிடிக்கும், துருவிய தேங்காய், கிரேட்டட் கோகோனட். இது வந்து போட்டால் இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, பிகாஸ் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது போய் கொஞ்சம் அப்படியே ஊறட்டும் அது கூட. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெயில் பொறிச்சி எடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உள்ள தேங்காய் பூவும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்காது. பட் அந்த வாழைப்பழத்தோட அந்த ஃபீல் அப்படியே ரொம்ப நல்லா கிடைக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, ட்ரை பண்ணி பாருங்கள்.